வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து சிறையா மீன் பிடிக்க வந்திருக்கிறோம். முரல் தெரிஞ்சாலும் முரலுக்குமே வந்து வலை வச்சுருக்குறோம். முரல் மீன் பாஞ்சிச்சு அப்படின்னா முரல் மீனுக்கு வலை இழக்கிடுவோம். இப்போ சிறைய மீன் வந்து பார்த்துட்ருக்கோம், ஏதாச்சும் வந்து மீன்கள் வந்து பாஞ்சு போதான்னு பார்க்குறோம். பார்த்து தான் நம்ம வந்து வலை இழக்க முடியும். சும்மா நம்ம வலை இழக்கணும் அப்படின்னா வந்து மீன்கள் வந்து இருக்காது, இருந்தாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வச்சுருக்க பார்த்திங்கன்னா வந்து 70 கிலோ மாலு வச்சு நம்ம வந்து வலை செட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் அந்த வலை. ஒன்று ரெண்டு மீன் பாஞ்சிச்சு, ஆனால் தண்ணி கூறுபாடுனால வந்து மீன் வந்து தெரிய மாட்டுக்கு. இப்படி பார்த்துட்டே இருக்கோம், ஸ்லோலேயே வந்து பார்த்துட்டே இருக்கோம். மீன் வந்து மண்டலாக வந்து கிளம்பிச்சு, அதனால் வந்து இப்போ வலையை வந்து இழக்க போகிறோம். அதை கனெக்ட் பண்ணி தான் சுற்றணுங்க, இப்போதான் மீன் வந்து மாட்டும் வலையில். வலை இழக்கியாச்சு. இந்த வலையோட இறக்கம் பார்த்தீங்கன்னா வந்து 5 பாகம் இறக்கம் இருக்கும். நம்ம இந்த இடமுமே வந்து அது 5 பாகத்தை வந்து ஆழம் இருக்கும். ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து இந்த இடத்துல வந்து முருவ இருக்குது, அதனால் வந்து இறங்கி தான் வந்து தட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். நம்ம அப்படியே வலையை வாங்கினோம் அப்படின்னா வந்து வலை கிழிஞ்சி தான் வந்து வரும். மீனை சுற்றி இப்போ அடைக்கிறோம். வலை இலக்கி முடித்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வந்து இன்ஜினில் வந்து அடிக்கணும். அந்த இன்ஜினில் அடிக்கும்போது அந்த சவுண்டுக்கு வந்து 15 மீன் போய் வந்து வலையில் படும். இப்போ வலையை பிடிக்க போகிறோம். முதல் மீன் எப்படி வந்து ஒரு 1/2 கிலோ வந்து இருக்கும். நம்ம பார்த்து வளைஞ்சது பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல சைஸான மீன்கள் தான் வந்து பார்த்து வளைஞ்சோம். இந்த மீன் பேர் தான் வந்து சிறையா. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து கிலோ வந்து 140 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க கம்பெனியில். முன்னாடி ரேட்டு கூட இருந்துச்சு, 180 ரூபா வரை எடுத்தாங்க, இப்போ 140 ரூபாய்க்கு தான் வந்து எடுக்கிறாங்க. அடுத்த ஒரு மீன், இதுவும் அதே சைஸ் மீன் தான், 1/2 கிலோ வந்து இருக்கும். அரே மீன்.
வலையில் வந்து பரசைஸ் மீன் தான் வந்து மாட்டோம். ஏன்னா இது வந்து நாள் வரக்கட்டி கண்ணி, அதனால் பெரிய பெரிய மீன்கள் தான் வந்து மாட்டோம். இதிலேயே வந்து நம்மளுக்கு வந்து வாவலும் ஒரு சில நேரங்களில் வந்து கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து வாவல் வரலை. வந்த மீன்கள் எல்லாமே வந்து சிறையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வெள மீன் ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பைந்தி மீன் ஒன்று வந்துச்சு, அடுத்து ஒரு சிறையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நீங்கள் அடுத்து பார்க்குற மீன் வந்து எலாத்தி மீன். இது வந்து ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும், டேஸ்ட்டு அந்தளவு இருக்காது. பொறிச்சு வேணால் சாப்பிட்லாம். குழம்புக்கெலாம் வந்து இந்த மீன் அவ்வளோ நல்லா இருக்காது, யாரும் இது விரும்பவும் மாட்டாங்க. அடுத்து ஒரு கிளிமீன் வந்திருக்கு. கிளிமீன் வந்து சின்ன சைஸ் மீன் தான், கொஞ்சம் அரை கிலோ சைஸ் ஒரு கிலோ சைஸ் இருந்துச்சுன்னா வந்து நல்லா விலைக்கு போகும். இந்த சைஸ் மீன் வந்து ரேட்டு கம்மியாக தான் வந்து போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து அடுத்து வந்து வெள்ளை மீன் வந்திருக்கு. இந்த வெள்ளை மீன் எப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 350 கிராம் கிட்ட வந்து இருக்கும், நல்ல சைஸ் மீன் தான். அடுத்து ஒரு கிளி மீன் வந்திருக்கு, இதுவுமே அதே சைஸ் மீன் தான், ஒரு 100 கிராம்கிட்ட வந்து இருக்கும். நம்ம முதல் பாட்டில் வந்து மீன்கள் வந்து அவ்வளோ படலை, ரெண்டாவது பாட்டுமே வந்து நம்ம வலை வைக்க போகிறோம். இது வலையை வாங்கிட்டு வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து வலை வைக்க போகிறோம். இந்த மீன் பேர் பைந்தி, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரேட்டுமே வந்து பரவலமாக வந்து எடுப்பாங்க. இந்த சைஸான மீன் தான், குழம்புக்குனாலும் சரி பொறிக்கினாலும் சரி ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும்.
தொட்டாப்பு வந்துருச்சு. இப்போ வலையை வாங்கிட்டு அடுத்த பாடு வந்து வேறு இடத்துல வந்து வைக்க போகிறோம். மொதல் பாட்டில் பிடிச்ச மீனை பாருங்கள். இவ்வளோ மீன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அடுத்த பாட்டு வைக்க போகிறோம். ஏன்னா மொதல் பாட்டில் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. எடுத்தால் மிஞ்சி பண்ணால் வந்து ஒரு 1200 ரூபா 1300 ரூபா இப்போ வந்து மீன் வந்து போகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்.